வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கான தலைப்பு விழுக்காடு. விழுக்காட்டில் கலப்பு பின்னத்தை, கலப்பு பின்னத்தை விழுக்காட்டிற்கு மாற்றுவதை பற்றி பார்க்க வைக்கிறோம். ஏற்கனவே வந்து ஆசிரியர் வந்து வெறும் பின்னத்தை எப்படி வந்து விழுக்காட்டிற்கு மாற்றுவதை வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன், சரிங்களா? இன்று வந்து கலப்பு பின்னம், சரிங்களா? எப்படி விழுக்காட்டிற்கு மாற்றுவது என்பதை பார்ப்போம். சரி, இங்கே சில உதாரணங்கள் இருக்கிறது. உங்களுக்கு ஏற்கனவே ஆசிரியர் சொன்ன மாதிரி விழுக்காடு என்பது என்ன, நூறு என்று அர்த்தம், அதாவது நூறின் பகுதின்னு கூட சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த வந்து உங்களுக்கு கலப்பு பின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முதல் கலப்பு பின்னம் ஒன்று, ஒன்று நூறில் இரண்டு, பிறகு மூன்று நூறில் நாற்பது, சரிங்களா? ஏற்கனவே பின்னம் விழுக்காடிற்கு மாற்றும்போது வந்து ஆசிரியர் வந்து ஒன்று சொல்லியிருந்தேன், அதாவது பகுதியின் நூறாக இருந்தால் நீங்கள் நேரடியாக விழுக்காடை எழுதிவிடலாம், சரிங்களா? எந்த வழிமுறையும் செய்ய தேவையில்லை, நேரடியாக எழுதிவிடலாம். ஆனால் இங்கே வந்து கலப்பு பின்னம், அதாவது ஒரு முழு எண் வந்து மேற்கொண்டு இங்கே இருக்குது, சரிங்களா? எப்படி வந்து நேரடியாக எழுதுவது என்பதை பார்ப்போம். முதல்ல வந்து பின்னத்தை நீங்கள் பார்க்கணும், தகு பின்னத்தை மட்டும் பாருங்கள், பிறகு முழு எண்ணை பற்றி நான் சொல்கிறேன். தகு பின்னம் பார்க்கும்போது நூறில் இரண்டு, அப்போ நேரடியாக நீங்கள் விழுக்காடு எழுதும்போது இரண்டு விழுக்காடுன்னு எழுதுவீங்க, சரிங்களா? இப்போ இங்கே வந்து முழு எண் இருக்கிறதுனால முழு எண்ணாக வந்து அங்கே விழுக்காடோட முழு எண்ணே வந்து நூறு தான். அப்போ இங்கே வந்து ஒரு முழு எண் இருக்கிறதுனால இதை வந்து நூறு நூறாக நம்ம வந்து கணக்கிட்டுக்கணும், சரிங்களா? அப்போ இங்கே எத்தனை நூறு இருக்கிறது, ஒரு நூறு இருக்கிறது, ஒரு நூறுனால் நூறு. அங்கே இரண்டு இருந்தால் இருநூறு இருக்கிறது, மூன்று இருந்தால் முந்நூறு, நான்கு இருந்தால் நானூறு, அந்த மாதிரி நூறு நூறாக இந்த முழு எண்ணை நீங்கள் மனக்கணக்கில் கணக்கிட்டுக்கலாம், சரிங்களா? அப்போ இங்கே எத்தனை முழு எண் இருக்குது, ஒரு நூறு இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த தகு பின்னத்தில் கிடைச்ச விழுக்காடு இருக்கா இல்லையா, அந்த விழுக்காடோடு சேர்த்து கொள்ளணும். இதுதான் கொஞ்சம் வித்தியாசம், ஏன்னா அங்கே கலப்பு பின்னத்தில் ஒரு முழு எண் இருக்குது, முழு எண்ணுக்கு உள்ள விழுக்காடையும் நம்ம ஒன்றாக சேர்த்து தான் ஆகணும், ஏன்னா இது கலப்பு பின்னம். ஸோ இரண்டையும் நீங்கள் மனக்கணக்கில், அதாவது நூறு கூட்டல் இரண்டுனா நூற்றி இரண்டு தானே, அப்படி மனக்கணக்கில் உங்களுக்கு கூட்ட தெரியலனா நீங்கள் கூட்டல் கணக்கு போட்டு கூட்டல் வழிமுறையை செய்கிறீங்களா இல்லையா, அதே போல் அந்த வழிமுறையை செய்து நீங்கள் கூட்டலாம், சரிங்களா? மனக்கணக்கு தெரிஞ்சவங்க மனக்கணக்கிலே நீங்கள் கூட்டி விடையை எழுதி கொள்ளலாம். நூற்றி இரண்டு விழுக்காடு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே போல் தான், தகு பின்னம் வந்து நூறில் நாற்பது. இப்போ நூறில் நாற்பதுனா நாற்பது விழுக்காடு தானே, ஸோ நாற்பது விழுக்காடு. பிறகு அங்கே ஒரு முழு எண் இருக்குது, எத்தனை இருக்கிறது அதோடு சேர்த்து கொள்ள வேண்டும், மூன்று இருக்குது முழு எண். இந்த மூன்றை நூறு நூறாக கணக்கிடும்போது முந்நூறு விழுக்காடு, முந்நூறு விழுக்காடையும் நாற்பதையும் கூட்டினீங்கன்னா முந்நூற்று நாற்பது, சரிங்களா? அடுத்த எடுத்துக்காட்டு மூன்று பத்தில் ஒன்று, சரிங்களா? ஆசிரியர் சொன்ன மாதிரி பின்னத்தில் வந்து நூறு இருந்தால் நீங்கள் நேரடியாக விழுக்காடை எழுதிவிடலாம், ஆனால் இங்கே வந்து நூறு இல்லை, சரிங்களா? பத்து தான் இருக்கிறது. அப்போ நம்ம கண்டிப்பாக ஒரு வழிமுறையை செய்து தான் வந்து விழுக்காடுக்கு இந்த கலப்பு பின்னத்தை மாற்ற முடியும், சரிங்களா? உங்களுடைய பாடப்புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வழிமுறை இருக்குது. நான் பின்னம் விழுக்காடுக்கு மாற்றும்போதே வந்து ஆசிரியர் சொல்லியிருந்தேன், மூணு வழிமுறைகள் சொல்லியிருந்தேன், ஆனால் அதில் வந்து ஒன்று தான் நம்ம பார்த்தோம், அதாவது நேரடி வழிமுறை. அது என்னதுன்னா இதுதான், அதாவது பின்னத்தை வந்து பெருக்கள் நூறு சதவீதத்தில் வந்து செய்கிற வழிமுறை. இந்த நேரடி வழிமுறை தான் வந்து இதற்கு முன்னர் நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? விழுக்காடுக்கு மாத்திர வழிமுறை, சரிங்களா? அதாவது இது கலப்பு பின்னமாக இருக்கிறதுனால இதை தகா பின்னத்துக்கு மாற்றி அதன் பிறகு தான் நீங்கள் நேரடியாக நீங்கள் நேரடி வழிமுறை செய்ய முடியும். அதாவது தகா பின்னத்துக்கு எப்படி மாற்றுவது என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மூன்றையும் பத்தையும் பெருக்க வேண்டும், அதாவது முழு எண்ணையும் பகுதி எண்ணையும் பெருக்க வேண்டும், பெருக்கி கிடைக்கிற விடையை மேல் உள்ள நம்பரால் கூட்டிக்கொள்ளணும். ஸோ மூன்று பெருக்கள் பத்து முப்பது, கூட்டல் ஒன்று முப்பத்தி ஒன்று. ஸோ விடை வந்து பின்னத்தில் வந்து பத்தில் முப்பத்தொன்று கிடைக்கும். இதை வந்து நூறில் நீங்கள் பெருக்க வேண்டியதுதான், அதாவது என்னதுன்னா முப்பத்தி ஒன்றையும் நூறையும் பெருக்கிவிட்டு அதற்கு வந்த விடையை நீங்கள் பத்தால் இங்கே வகுக்கலாம், சரிங்களா? இது நேரடியாக செய்கிற வழிமுறை. இங்கே ஆசிரியர் வந்து முப்பத்தி ஒன்றையும் நூறையும் வந்து பெருக்கியிருக்கேன் பாருங்கள், நான் நேரடி பெருக்கல் கூட நான் செய்யவில்லை, ஏன்னா முழு எண் வந்து பெருக்கலில் வந்து பத்து நூறு ஆயிரம் பெருக்கலில் நீங்கள் பார்க்கும்போது சுழியம் வெட்டி கூட பெருக்கிறது வந்து நீங்கள் அந்த திறன் வந்து உங்களுக்கு தெரியும், அதை இங்கே நீங்கள் பயன்படுத்தலாம், சரிங்களா? ஸோ பெருக்கணுன்னு மூவாயிரத்து நூறு கிடைக்குது, அந்த மூவாயிரத்து நூறு அதாவது முப்பத்தி ஒன்றையும் நூறையும் பெருக்கும்போது மூவாயிரத்து நூறு கிடைக்கும், அந்த விடையை பத்தால் நீங்கள் வகுக்கணும், பிறகு கிடைக்கிற விட தான் வந்து விழுக்காடு முந்நூற்று பத்து. இது நேரடி வழிமுறை, சரிங்களா? இந்த நேரடி வழிமுறை கூட
சுழியம் வெட்டி செய்யலான்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இங்கே நிறைய சுழியம் இருந்தால் நீங்கள் சுழியம் வெட்டி செய்யலான்னு சொல்லி கொடுத்துருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? இதுதான் சுழியம் வெட்டி செய்வது. சரிங்களா, பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே வந்து சரிசமமாக ஒரு சுழியத்தை நம்ம வெட்டலாம். இங்கே ஒரு சுழியம், இங்கே ஒரு சுழியம் வெட்டப்பட்டது. பிறகு 31, 10 இங்கே 1 கிடைத்திருக்கு. 1 கீழே பகுதியின் வந்து 1 கிடைத்து விட்டால் நீங்கள் வகுக்க தேவையில்லை, ஏன்னா வகுத்தாலும் அதே விட தான் வரும். வெறும் பெருக்களை மட்டும் செய்தால் போதும், உங்களுக்கு நேரடி விடை கிடைத்துவிடும். அதனால தான் சுழியம் நிறைய இருந்தால் நீங்கள் வெட்டினீங்கன்னா சிறிய எண்களாக இருக்கும், நீங்கள் சுலபமாக இருக்கும் உங்களுக்கு பெருக்களுக்கும் வகுத்திருக்கும். ஆனால் இங்கே 1 வந்து விட்டால் வந்து நீங்கள் வகுக்க தேவையில்லை. சரிங்களா, வெறும் பெருக்கள் மட்டும்தான் வகுக்கணும். அதே இங்கே 2, 3, 4, 5 வந்தால் கண்டிப்பாக பெருக்கி வகுத்து தான் ஆகணும். சரிங்களா, அப்போ இங்கே வந்து பெருக்கள் மட்டும்தான் செய்வேன். 31 பெருக்கள் 10 இதை வருங்க சுழியம் வெட்டும் முறையில் வந்து செய்தேன், 310 விழுக்காடு. சரிங்களா, இது நேரடி வழிமுறை. ஏற்கனவே ஆசிரியர் உங்களுக்கு சொன்னது. இன்று நம்ம நேரடி வழிமுறை வந்து நான் பார்க்க போகிறதில்ல. இன்னொரு 2 வழிமுறை வந்து உங்களுடைய பாடநூலில் இருக்கா இல்லையா, அந்த வழிமுறைகளை வைத்து நம்ம செய்வோம். அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு எது சுலபமாக இருக்கோ நீங்கள் அந்த வழிமுறையை தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்யலாம். முதல் வழிமுறை, ஆசிரியர் வந்து சொன்ன மாதிரி கீழுள்ள பகுதியை 100 இருந்தால் தான் நீங்கள் நேரடியாக விழுக்காட எழுத முடியும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த பின்னத்தை நீங்கள் பகுதி எண்ணை 100 நீங்கள் மாற்றணும். பகுதி எண்ணை நம்ம 100 மாற்றணுமா, நம்ம நேரடியாகவே பின்னம் எழுதிவிடலாம். இந்த வழிமுறையை நீங்கள் செய்யலாம். சரிங்களா, முதல்ல வந்து இந்த தகவு பின்னத்தை மட்டும் எடுத்துக்குவோம். இந்த கலப்பு பின்னமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், தகவு பின்னத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம். ஓகே, தகவு பின்னத்தை வந்து கீழே வந்து இந்த 10 வந்து 100 மாற்றுதுன்னா பெருக்கல் முறையில் தான் 100 மாற்ற முடியும். அதாவது இந்த 10 100 மாற்றுவதற்கு என்ன வாய்ப்பாடு, 10வது வாய்ப்பாடு. எப்போதுமே பின்னம் வந்து பகுதி எண்ணோ அல்லது தொகுதி எண்ணோ நீங்கள் வாய்ப்பாடை பயன்படுத்திங்கன்னா இரண்டுக்குமே வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி தான் ஆகணும். ஒன்று விட்டு ஒன்று பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது. பிறகு இதை வந்து பின்னமாக மறுபடியும் மாற்ற வேண்டும். எப்படின்னா 1 பெருக்கள் 10 பெருக்கி மாற்றிக்கொள்ளணும். பின்னமாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 பகுதி எண் கிடைத்துவிடும். இப்போ நீங்கள் இந்த பின்னத்தை 100 மாற்றின பின்னத்தை வந்து நீங்கள் நேரடியாக விழுக்காடுக்கு எழுதலாம் தானே. எப்படி வரும், 10 விழுக்காடு. இன்னும் கணக்க முடியவில்லை, காரணம் இது வந்து கலப்பு பின்னம். பின்னமாக இருந்திருந்தால் விடை வந்து 10 விழுக்காடு தான். வெறும் தகவு பின்னமாக இருந்தால், இப்போ கலப்பு பின்னமாக இருக்கிறதுனால இந்த முழு எண்ணையும் நம்ம பார்க்க வேண்டும். ஆசிரியர் சொன்ன மாதிரி இங்கே முழு பாகம் வந்து 100 இருக்கிறது. அப்போ 3 இருக்கிறதுனால அப்போ எத்தனை, 300 இருக்கிறது. அப்போ இந்த 10 விழுக்காடோட 300 சேர்த்து கொள்ளணும். விடை மனக்கணக்கிலையும் கூட்டலாம் அல்லது கூட்டல் கணக்கு வழிமுறையிலையும் நீங்கள் செய்யலாம், பிரச்சனை இல்லை. கூட்டும்போது 310 விடை கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர் வந்து 2, 25 கொடுத்துருக்கேன். சரி, இதையும் வந்து அதே வழிமுறையில் செய்து பார்ப்போம். அதாவது பகுதி எண்ணெய் வந்து 100 மாற்றுவது, வெறும் பின்னம் மட்டும் முதலில் எடுத்துக்கொள்ளணும். இப்போ இந்த 25 வந்து இப்போ கீழே உள்ள பகுதியினை 100 மாற்றுவதற்கு என்ன வாய்ப்பாடு என்பதையும் நம்ம பார்க்க வேணும். 25 100 மாற்றணும்னா 4வது வாய்ப்பாடு. சரிங்களா, அதே போல் இங்கேயும் 4வது வாய்ப்பாடில் பெருக்கணும். விடை 100 கிடைத்து விட்டது. இப்போ நேரடியாக நீங்கள் விழுக்காடில் எழுதலாம். ஆனால் இன்னும் கணக்கு வந்து முடியவில்லை, காரணம் இங்கே ஒரு முழு எண் இருக்குது. 2னா 200 விழுக்காடு கிடைச்ச விழுக்காடோடு சேர்த்து கொள்ள வேண்டும், 212. சரிங்களா, அடுத்து அட்டவணை மூலம் வந்து ஒரு பின்னத்தை வந்து விழுக்காடு அட்டவணை மூலம் வந்து ஒரு பின்னத்தை வந்து விழுக்காடாக நம்ம மாற்ற முடியும். சரிங்களா, அதாவது 3 வழிமுறைகள் இருக்குன்னு சொன்னேன். 1 நேரடி வழிமுறை, 1 வந்து பகுதி எண்ணை 100 மாற்றி நம்ம எழுதலாம், இன்னொன்று 3வது தான் வந்து இந்த அட்டவணை. சரிங்களா, இந்த அட்டவணை என்பது வந்து நீங்கள் மனனம் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது 4 பாகங்களாக பிரித்தால், அதாவது பகுதியை 4 பிரித்திருந்தாங்கன்னா ஒரு பாகத்துக்கும் வந்து 25 விழுக்காடு. அதே 2 பாகமாக பிரித்ததில் வந்து ஒவ்வொரு பாகமும் வந்து 50 விழுக்காடு. மறுபடியும் 4 பாகங்களாக பிரித்ததில் வந்து 3 பாகம்னா வந்து 75 விழுக்காடு. 5 பாகமாக பிரித்து அதில் ஒரு பாகத்துக்கு வந்து 20 விழுக்காடுன்னு சொல்லுவாங்க. அதே போல் 10 பாகமாக பிரித்ததில் வந்து ஒரு பாகம் வந்து 10 விழுக்காடு. 8 பாகமாக பிரித்ததில் ஒரு பாகத்துக்கு வந்து 12.5 விழுக்காடு. அதே ஒரு முழு பாகத்துக்குன்னா 100 விழுக்காடு. இந்த மாதிரி இந்த விழுக்காடு அட்டவணையை வந்து நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் நேரடியாகவே எந்த எண் பின்னமாக இருந்தாலும் சரி, அதாவது இந்த பகுதி எண்ணில் அமைந்திருந்தால் பின்னம்,
நீங்கள் நேரடியாகவே விழுக்காடு எழுதிடலாம் வழிமுறை இல்லாமல். அதாவது இங்கே ஒரு உதாரணம் இருக்குது பாருங்கள். இங்கே கொடுக்கப்பட்ட உதாரணம் வந்து நான்கு, பகுதி நான்கு உள்ளது சரியா. பகுதி எண் நான்கு, பகுதி எண் நான்குனா வந்து ஒரு பாகத்துக்கு வந்து 25 சொன்னேன். அப்போ இங்கே இருக்கிறதே நான்கில் ஒன்று தானே இருக்குது. அப்போ கரெக்டாக நான்கில் ஒன்று தான் இருக்குது. அப்போ நான்கில் ஒன்றுக்கு நேரடியாகவே நம்ம என்ன எழுதி விடலாம், 25 விழுக்காடு. இதை கண்டிப்பாக வந்து அவங்க 100 தான் பிரிக்கிருக்காங்க. 100 விழுக்காடில் பெருக்கி தான் இந்த 25 கிடைச்சிருக்கு சரிங்களா. அப்போ அந்த வழிமுறை நீங்கள் செய்யாமலே நேரடியாகவே இந்த விடையை நீங்கள் எழுதிடலாம். அப்போ நான்கில் ஒன்றுக்கு 25 விழுக்காடு சரிங்களா. இப்போ எழுதும்போது இந்த நான்கில் ஒன்றோட விழுக்காடை எழுதிவிட்டு 25 விழுக்காடு. இன்னும் வந்து கணக்கு வந்து முடியவில்லை. காரணம் இந்த ஆசிரியர் வந்து உங்களுக்கு வந்து பின்னம் கேட்டிருந்தா நீங்கள் இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு நேரடியாகவே நீங்கள் 25 விழுக்காடு நீங்கள் எழுதிடலாம் தகு பின்னம் கொடுத்துருந்தா. ஆனால் இங்கே ஆசிரியர் வந்து உங்களுக்கு கலப்பு பின்னம் கொடுத்ததுனால கண்டிப்பாக இந்த முழு எண்ணை விழுக்காடுக்கு மாற்றி தான் ஆகணும். அப்போ இது முழு பாகம் வந்து 3. இங்கே ஏற்கனவே சொன்னேன் இந்த ஒரு முழு பாகம் வந்து 100 இருக்கிறது. எனக்கு பாருங்கள் ஒரு முழு பாகத்துக்கு 100 நீங்கள் கொடுத்துருக்கேன். அப்போ 3 = 300. அப்போ இந்த 25 300 விழுக்காடையும் சேர்த்து கூட்டிக்கொள்ள வேண்டும். கூட்டினீங்கன்னா 325 விழுக்காடு. இப்போ இங்கே உள்ள கலப்பு பின்னம் வந்து 4 5 3. 4 5 3 முதல்ல வந்து தகு பின்னம் தான் நம்ம பார்க்க வேண்டும். எத்தனை பாகம் பிரித்தது? 5 பாகங்களாக பிரித்தது. 5 பாகத்துக்கு வந்து எவ்வளோ வரும்னு சொன்னால் 20 விழுக்காடு. அதாவது 5 ஒரு பாகத்துக்கு 20 விழுக்காடு. இங்கே 5 3 பாகம் இருக்குது. ஒரு பாகத்துக்கு 20னா அப்போ 3 பாகத்துக்கு எத்தனும் 20 நீங்கள் கணக்கு பண்ணணும். 20 3 பெருக்கலாம் அல்லது 20 3 நீங்கள் கூட்டலாம் சரிங்களா. மனக்கணக்கிலேயே செய்யலாம். அதாவது 5 ஒரு பாகத்துக்கு கிடைப்பது வந்து 20 விழுக்காடு. ஆனால் அங்கே மேலே 3 பாகமாக இருக்கிறதுனால அந்த 20 3 பெருக்கணும் அல்லது 20 விழுக்காடை 3 கூட்டிக்கொள்ளலாம். ஏன்னா இது ஒரு பாகம், இது 2 பாகம், இது 3 பாகம், மொத்தம் 60 வரும் சரிங்களா. அப்போ இந்த பின்னத்துக்கு எத்தனை விழுக்காடு வரும்? 60 விழுக்காடு வரும். பிறகு இறுதியாக முழு எண்ணை விட்டுறக்கூடாது. 4 = 400 விழுக்காடு. இரண்டையும் சேர்த்தால் 460 விழுக்காடு சரிங்களா. இன்னொன்று வந்து கலப்பு பின்னமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய விழுக்காடோட விடைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 மேலே தான் இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க என்ன விழுக்காடு வந்து டீச்சர் 100 தான் சொன்னாங்க, இங்கே 100 மேலேயே விட வருது. காரணம் இது கலப்பு பின்னம். ஏன்னா முழு பாகங்கள் இங்கே வந்ததுனால கண்டிப்பாக உங்களோட விடை வந்து 100 மேலே தான் விழுக்காடு இருக்கும். அதே வெறும் இந்தமாதிரி தகு பின்னமாக இருந்தால் கண்டிப்பாக 100 தான் இருக்கும். பாருங்கள் 100 மேலே போல எல்லா தகு பின்னத்துக்கும். கலப்பு பின்னமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களோட விடை வந்து 100 மேலே தான் இருக்கும் விழுக்காடு சரிங்களா. நன்றி மாணவர்களே.